வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ் நம்ம சேனல் நிறைய ஜாலுஜான ப்ராடக்ட்லாம் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதிலேருந்து வாங்கிக்கலாம் என்னுடைய நம்பர் அதில் இருக்குது வேணும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லைவ்வில் நம்பர் கேட்குறீங்க அதில் நம்மளால் கொடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கறது அங்கே பார்த்துங்க நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க ஓவராக வந்து செக்ஸ் ஆசை இருக்கக்கூடிய பெண்களை எப்படி சமாளிக்கிறது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேங்களா பொதுவாக பார்த்தோன்னா ஆர்வம் அப்படின்றது ஆசைன்றது ஆர்வம்னு சொல்லலாம் ஓகே அது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் ஆணுக்கு இருக்கும் பெண்ணுக்கு இருக்கும் நாமளாகவே பெண்களுக்கு ஒரு படி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் ஆண்கள் வந்து சம்பாதிக்கணும் போகணும் வரணும்னு இருப்பாங்க அப்போ தான் பெண்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியான ஒரு மனநிலைக்கு வருவாங்க மாமியார்லாம் சமாளித்து நாத்தனா சமாளித்து ஓரம் கட்டிட்டு அவங்க ஒரு பொசிஷன் வந்துட்டு பிள்ளை பெற்று கடாச்சிட்டு அது ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கோம் ஸோ அப்போ தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆண்களோட நிம்மதியாக பறி போவோம் ஓட உடையார வேலைக்கு போகிறது அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தாண்டி அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா இதை வந்து ஆண்கள் வந்து சில டைம் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களோட சிக்னல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் செக்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை இல்லை வந்து நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா செக்ஸ் வச்சு முடிஞ்சோன்னே அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா போதும் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது சரவடிலாம் அந்த மாதிரி வந்து படப்படா படப்படாடி முகம் வந்து படப்படன்னு இருந்துச்சுன்னா பட பழம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அணுகுண்டு வடிக்கிற மாதிரி டமால் டிமில்னு ஒரு மாதிரி ரணங்கலமாக இருந்துச்சுன்னு வச்சிக்கங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆகா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இல்லை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பல ஆண்கள் வந்து சரியாக மேட்ரே போடுறதில்லை ஓகேவா பொதுவாக பார்த்தன்னா ஆண்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையும் தொடர்ந்து ஒரு இடத்த வந்து தீண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா பெண்கள் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க இதுவே ஆர்வம் அதிகமாக இருக்க பெண்கள் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து தொடர்ந்து வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாலோ எதோ ஒன்று பண்ணாலோ அவங்க வந்து உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க இதுவே இல்லை அப்படின்ற ஒன்று விரக்தி இடாது வேற ஒன்றும் கிடையாது இது வந்து வெளிப்படையாக சொன்னாக்கா ஆண்கள் வந்து ஓ உனக்கு அவ்வளோ ஆசை இருக்கா இவ்வளோ ஆசை இருக்கான்னு ஒன்று அதை எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சுருவாங்க உனக்கு என்ன அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பொது செக்ஸ்ன்றது பொது நமக்கு விந்து வர்றதுக்கு வ வர வர்றதுக்கு முன்னாடியே கை இருக்கும் டப்புன்னு வந்து பிடிச்சி நிறுத்திட்டு வாடா வெள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காண்டாவும்ல அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் ட டக்குன்னு வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சம் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆகத்தான் செய்யும் சரிங்களா அது அந்த அடிப்படையில் தான் வந்து பெண்களுக்கு வந்து கோபம் வருது ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு எதிர்மறையான எண்ணத்துக்கு அவங்க போயிடுவாங்க எப்படி அப்படின்னா ஐயோ என்னால் முடியல பிள்ளைக்கு என்னால் போட முடில என்னால் கிழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயந்தான் செக்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே சமம் அதுதான் வந்து ரொம்பவே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன் ஏன் நீங்கள் வந்து செக்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க உங்கள் ஹஸ்பண்டோட அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து நான் சரியாக பண்ணால் ஏன் நம்ம கூட வந்து ஒத்துழைக்க மாட்டோம் பண்ணுறதே சரியில்லை அப்புறம் எப்படி பண்ணுறது ஒரு அக்காலாம் சொன்னாங்க என்னென்னா குழந்தைங்க இருக்காங்க ஸோ வெளியில் வந்து ஹாலில் தான் மேட்ரு போடுவாங்களாட்டு போட்டுட்டு அவர் மட்டும் எழுந்துச்சு போயிடுவாராம் அவருக்கு வந்தவொன்னே ஏஞ்சி போயிடுவான் இவங்க மட்டும் அப்படியே படுத்து கிடப்பாங்களாம் ஒரு கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல அவங்களுக்கு விந்து வந்துடுச்சு எனக்கு வந்து அந்த ஆசையாக அப்போ தான் ஆரம்பிச்சிது அதுக்குள்ளே அவர் முடிச்சிட்டு கிளம்பிட்டாரு அடிச்சு கூட இல்லாமல் வா போகலாம் ஏந்துரு அப்படின்னு வரான் இந்த அக்கா க கொலை வெறியில் இருற எடுத்து அப்படி அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்களேன் ஸோ இது 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 வந்து நிஜமாக ஒருத்தவங்க சொன்ன விஷயம் இது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கோபம் வருது அவர் வந்து என்னை திருப்தி படுத்தலன்றது அடுத்த பட்சம் அட்லீஸ்ட் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துருக்கலாம்ல அவர் விந்து விட்டுட்டு அவர் மட்டும் போயிட்டார் அதை நானே தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு ஏஞ்சி வர்றதுக்கு அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க நான் என்ன ஒரு பொம்மையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து எமோஷன் ஆனாங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆண்கள் தங்களை குறைவாக மதிப்பிடவே கூடாது இதுதான் விஷயம் என்னால் முடியாதோ என்னால் செய்ய முடியாது என்னால் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா போட முடியாது தான் இதில் எந்த மன ஆட்சேபனையும் கிடையாது தான் வந்து உடலை கண்ட்ரோல் பண்ணுது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் சந்தேகத்தை பாலியல் சார்ந்த நபர்கள்ட்ட கேட்கணும் பாலியல் நிபுணர்கள்கிட்ட அதை பற்றி தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ட கேட்டிங்கன்னா அவனுக்கு அவன் தெரிஞ்ச கட்டுக்கடை எல்லாத்தையும் இறக்கி நம்ம தள்ள கட்டிடுவான் அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது ஓகேவா அந்த மாதிரி ஆயிரும் அவன் வந்து நான் ரெண்டு மணி நேரம் பிடிச்சி கிழிச்சிடுவோம்மா சார் ரெண்டா அப்படிமா அங்கே போன தலைவ படமே அங்கே கிழிஞ்சிடும் படமே ஓட்ட முடியாது தேட்டரில் அந்தளவுக்கு வந்து ஓரம் கட்டி தான் வச்சுருப்பாங்க ஊட்டூரில் ஸோ இவன் வந்து அந்த மாதிரி நம்மள்கிட்ட பில்ட் பண்ணிவிடும் ரெண்டு நேரம் பண்ணுவோம் மூணு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தம்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணும்பா இல்லை இல்லை ஒன் ஹவர் பண்ணும் பாடின்னு அதோ ஆஃப் அன் ஹவர் பெரிய செய்தே ஒன் ஹவருங்கிற அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா விட்டு படத்தை பார்த்து எதை புரிஞ்சிக்கணும் எதை புரிஞ்சிக்க வேணான்னு தெரியல மாட்டை வச்சு மங்கு 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 நெல் குத்துறாமல் குத்திட்டே இருக்கணும்னு பார்த்தா எங்கே குத்துருது அதுனால் உரலாக உழைக்கையா வச்சு நீங்கள் மாட்டை வச்சு சாத்துறதுக்கு சரியா அந்த மாதிரி பண்ணவும் முடியாது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது நல்லது சரியா தொப்பை அது இதுன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப இடிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு நாலு இன்ச்சு தொப்பை வேறு இருந்துச்சுன்னா ரெண்டு இன்ச்சு தான் உள்ளே போவோம் ஓகேவா கிணத்து வரையும் போனால் தான் தண்ணி எழு தண்ணி மூடுறதுக்கு வாலி மேலேயே வச்சு தடைக்கிட்டே இருந்தால் எங்கே தண்ணி ஒரு வேறு காற்று தான் வரும் சரியா அந்த மாதிரி வந்து எந்த உணர்ச்சியும் இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாரி செக்ஸ் வச்சிங்கும்போது ஓ திங்க் பண்ணலாம் என்னென்னா வேற ஏதாவது பக்கம் மைண்டை வந்து திசை திருப்பணும் ஒரு ஒரு சுவையான விஷயத்து பக்கம் இல்லை வந்து சாப்பிட்ட ஒரு விஷயத்து பக்கம் அந்த பக்கம் மைண்டை திருப்பும்போது என்னன்னா என்னென்னா மனசு வந்து வேறு பக்கத்து திரும்பிடுச்சு அப்படின்னா செக்ஸோட எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தன்மை அப்படியே தாங்க ஏறின ரத்தம் அப்படியே இருக்கும் ஓகேவா டியூப் மாதிரி தானே ரத்தம் ஏறிச்சுன்னா அப்படியே நிற்கும் ஸோ மைண்டை நம்ம வேற பக்கம் தெரி திசை திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் குறையும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிளே தடவி தள்ளணும் அப்படியே நீங்கள் மாட்டை விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான ஒன்று பிடிச்சி பசைஞ்சி பசைஞ்சி பசஞ்சி பிசைஞ்சு தொங்கையோ விட்டுருவாங்க அந்த மாதிரி பசையக்கூடாது ஓகேவா அந்த ஃபோர் பிளே உடைய நேரத்தில் உடம்புல இருக்க எல்லா பக்கமும் உணர்ச்சி நண்பர்கள் கொட்டி கிடக்குது பெண்கள்ட்ட எங்கே வேணால் நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே ஷாக் அடிக்கும் டெஸ்ட்டை வச்சு பார்க்குறா ஷாக் அடிக்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லக்கூடாது சரியா தொட்டிங்கன்னா அவங்க உணர்ச்சி புள்ளி வந்து அதிகமாகும்னு சொல்ல வரேன் ஸோ அதனால் வந்து அதுக்கு மசாஜ் எண்ணெய் இருக்குது எண்ணெய் தட்டிவிட்டு மேலே நீங்கள் மாட்டோம் அம்மியை உருட்டக்குள்ளே உருட்டு பார்த்த மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் மாட்டோம் அந்த மாதிரி பண்ண உணர்ச்சிகள் இன்னும் அதிகமாகும் அப்புறம் மாஸ்டர் பிஷன் அதாவது விரல் மூலிமா பெண்களுக்கு வந்து உச்சக்கட்டத்தை கொடுத்தாலும் ஓகேவா நம்மளால் வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முடியாது முடியல அப்படின்ற பட்சத்தை விரல் மூலிமா நீங்கள் வந்து பருப்பு பகுதியாக லேசாக அப்படியே தீண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தீண்டினாலே போதும் அவங்களுக்கு வந்து உச்சக்கட்டம் அடைஞ்சிடுவாங்க ஸோ அந்த டைமில் எரிச்சல் எதுவும் இல்லாமல் நீங்கள் மட்டும் எண்ணெய் எண்ணெய் ஏதாவது எடுத்துங்க அதை விட்டு ஃபுல்லாக காரம் நல்லா சிக்கன் குழம்பு தின்ட்டு வந்து வச்சு நாலு தேதி தேய்ச்சா அனல் பறக்கும் அந்த இடத்துல அப்புறம் அவ்வளோதான் கிழிஞ்சிடும் நமக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் லவ் மேட்ரு போட்டோமா படாரனு தூங்கிடுறது இல்லை ஏன்ச்சி ஓடிடுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரமாவது அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் அரவணைப்பாக இருக்கணும் கட்டி இருக்கணும் ஸோ மாதிரி இருக்கக்குள்ள அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகும் சரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லவ் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது முக்கியம் அந்த டைமில் எரிச்சலை ஏற்றுற மாதிரி பேசாமல் கொஞ்சம் விளையாட்டாக பேசணும் ஆனால் ஒரு கொடுமைன்னு வச்சுங்க நம்ம விளையாட்டாக தான் பேசுவோம் அங்கே எப்படி விபரீதமாக வச்சு விபரீதமாக கேட்குதுட்டு நமக்கே தெரியாது அதனால சண்டை வந்தால் சண்டை வராத அளவுக்கு பேசுங்க இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை எப்பேற்பட்ட பெண்ணுங்க பெண்ணாக இருந்தாலும் சரி தான் அவங்க கூடையே வந்து சமாதானமாகவே இருப்பாங்க சரிங்களா அதனால் ஒரே ஒரு விஷயம் நேரத்தை விட உச்சக்கட்ட அடை வைக்கணுன்ற எண்ணம் வந்து ரொம்பவே சிறந்தது நம்ம தகவல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க யாரெல்லாம் உச்சக்கட்டம் அடை வைக்கல நினைக்கிறேன் அந்த பயில்தான் அமுச்சு விடுங்க நன்றி வணக்கம்